Hi friends, welcome to Viral Media. If you are watching this channel first time, subscribe. This video will be very useful. Thank you. பணம் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கிவிட்டால் அதற்கு சொத்து ஓனர் என்று நீங்கள் சொல்ல இயலாது. அது சம்பந்தமான ஆய்வு என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு இடத்தை பணம் கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் சொத்து ஓனராக இருக்க இயலாது. அதற்கான மேற்காணும் சில கோப்புகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நிலம் வாங்கின பின்பு சம்பந்தப்பட்ட விஏஓ அலுவலகத்திற்கு சொண்டு கடந்த ஓனர் பேரில் இருக்க பட்டாவை உங்கள் பேருக்கு மாற்றணும். இப்போ உங்கள் பேருக்கு மாற்றணுங்கும் போது அவர் 10 ஏக்கர் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஏக்கர் கொடுத்துருந்தாருனா நீங்கள் உங்கள் பேருக்கு தனிப்பட்டா வராது, கூட்டுப்பட்டாவில் தான் நீங்கள் வருவீங்க. கூட்டுப்பட்டாவை வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சர்வேருக்கு பணம் கட்டணும். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் அந்த இடத்த வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த இடத்த அளந்து தனியாக தனிப்பட்டா வேணும்னு கேட்கணும்னா, அப்போ நீங்கள் சர்வேருக்கு பணம் கட்டி இந்த பத்திரத்தையும் வச்சு பத்திரப்பதிவுக்கு உள்ள அந்த சர்வேர்கிட்ட பணம் கட்டுங்க. அடுத்தாப்பில் கட்டி அவர் வந்து அளந்து அதை சரி பார்த்து அந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பிரித்து எழுதி உங்களுக்கு தனிப்பட்டா வழங்கிடுவார். இந்த பட்டா காப்பி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சொத்து ஓனராக உங்களை அங்கீகரிக்க முடியாது. ரெண்டாவது சிட்டா விஏஓடைய அந்த ரிஜிஸ்டரில் உங்கள் பத்திரப்பதிவு, அந்த டாக்குமெண்ட் நம்பர், சொத்து யார்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்தது, இந்த ஓனர் யாருங்கிறத அந்த அங்கே ஒரு புத்தகம் இருக்கும், அதில் பதிவு செய்வாங்க. ரெண்டாவது வரைபடம், உங்கள் இடத்தினுடைய ஒரு வரைபடம். உதாரணத்துக்கு சர்வே நம்பர் 532/1 அந்த அதுக்கோட வரைபடம் அங்கே தயாரித்து வைக்கும். அப்போ நீங்கள் இடத்து சர்வே பண்ணினா தான் அந்த புத்தகத்தில் உங்கள் பேர் பதிவேட்டில் ஏறும். அதுதான் அது ஒரு டாக்குமெண்ட். அப்போ பட்டா, சிட்டா, பத்திரப்பதிவு, முந்திய பத்திரம் இவ்வளவு இருந்தால் தான் நீங்கள் இந்த செட்டாருக்குள்ளே வர முடியும். அப்படி செஞ்சு நீங்கள் முறையாக அதுக்கு இருசால் செலுத்தி முறையாக வச்சுருந்தா தான் நீங்கள் சொத்து ஓனராக ஆக முடியும், வங்கிகளில் லோன் வாங்க முடியும், எந்த பரிவர்த்தனையும் செய்ய முடியும். சாதாரணமாக நீங்கள் ஒரு இடத்த 10 லட்சரூபா கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம சொத்து ஓனருங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு செயல்பாடு. எனவே நீங்கள் சொத்து வைத்திருப்பவர்கள் இதெல்லாம் சரி பாருங்கள். முதல்ல நீங்கள் கூட்டுப்பட்டாவில் உங்கள் பேரை அட்டாச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சர்வேருக்கு பணம் கட்டி தனிப்பட்டா வாங்கிடுங்க. அப்போ ஒரு சொத்துக்கு முக்கியமான தேவை பட்டா, சிட்டா, வரைபடம், ரெண்டாவது இருசால் கண்டிப்பாக நீங்கள் செலுத்தியிருக்கணும். தமிழ்நாடு அரசு சில நேரம் நிலவரி ரத்துன்னு சொல்லுவோம், அந்த நேரத்தை விட்டுருங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குறைஞ்ச 10 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த நிலவரிக்கு நீங்கள் நிலவரி செலுத்தி அதையும் ஃபைல் பண்ணி வச்சுக்கிடுங்க. இவ்வளோத்தையும் ஃபைல் பண்ணி பட்டா சிட்டாவெல்லாம் கரெக்டாக மாற்றி முறையாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால்தான் அது நீங்கள் சொத்து ஓனராக கருதப்படுவீர்கள். எனவே நீங்கள் பணம் கொடுத்து நிலம் வாங்கின உடனே சொத்து ஓனர் நினைக்காதீங்க. மேற்கண்ட நான் சொன்ன அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து ஆவணங்களை பாதுகாத்து முறையாக வைத்து சென்றீர்கள் என்றால் தான் உங்கள் அடுத்த சந்ததியினர் அந்த இடத்தை பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்க இயலும். ஆகவே அனைவரும் பட்டா மாறுதலை முறையாக செய்து தனிப்பட்டா வாங்கி சிட்டாவில் உங்கள் பெயரை சேர்த்து இருசால் செலுத்தி முறையான சொத்து ஓனராக நீங்கள் உருவெடுக்க வாழ்த்துகிறேன். அனைத்து மக்களும் ஒரு வேண்டுகோள், நகரப்பகுதியில் இருப்பவர்கள் மாடித்தோட்டம் அமையுங்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் வீட்டுக்கு ஒரு புங்கை மரம் வளர்த்து இலவசமாக ஆக்சிஜனை சுவாசியுங்கள். நன்றி, வணக்கம்.